அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நாயகம் பேசுறேன். யூஸ்ஃபுல் 96 சேனல் வாயிலாக உங்க சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ருத்ராஜத்தை வந்து நம்ம கையில் அணியலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் அந்த வீடியோ நம்ம பதிவிடுறோம். ஏற்கனவே ருத்ராஜத்தை பத்தி நம்ம நிறைய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கோம். அது நீங்க ஒருவேளை பார்க்கல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கு, அதில் போய் நீங்க பாருங்க. எங்களுடைய சேனல் வந்து நாங்கள் ஆரம்பிச்சு ஒரு வீடியோ அதிகமாக பார்த்தது அப்படின்னா, அந்த ருத்ராஜத்தோட வீடியோவை தான் மக்கள் அதிகமாக பார்த்துருக்காங்க. இந்த கையில் வந்து ருத்ராஜம் அணியலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ருத்ராஜம் கையில் அணிவது தவறான ஒரு விஷயமாகும், கண்டிப்பாக கையில் அணியக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வளையல் மாதிரி அதுலேயே ருத்ராஜம் போட்டிருக்காங்க. அடுத்து இந்த பிரேஸ்லெட் அது மாதிரி ஒரு அதுலேயும் ருத்ராஜம் போட்டிருக்காங்க. அல்லது காப்பு மாதிரி போட்டு அதுலேயும் ருத்ராஜம் போட்டிருக்காங்க. அப்படி அணியக்கூடாது. கையில் ருத்ராஜம் அணிவது சரியான ஒரு முறை அல்ல. மோதிரத்திலேயே ருத்ராஜம் போட்டிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா மோதிரத்திலேயே ஒரு சின்ன ருத்ராஜம் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி அணியக்கூடாது. அது வந்து சந்நியாச தீட்சை வாங்கியவர்கள், சந்நியாசத்தையும் பிரம்மச்சரியத்தையும் கடைபிடிப்பவர்கள் தான் தலை கை இங்க இந்த கை இந்த இடத்துல இதெல்லாம் அணியணும். நாம் வந்து லௌகீக பந்தங்கள்ல இருக்கவங்க ஒரு ருத்ராஜம் மட்டும் அணிவது ஓகே. ருத்ராஜ மாலையை நாம் அணிஞ்சா ருத்ராஜ ஜபம் செய்ய வேண்டும். இப்ப கையில நம்ம சக்தி வேணும், அதனால நான் கையில அணிஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு கவலைப்படாம் ருத்ராஜ மாலை வாங்கி ஜபம் பண்ணுங்க. ருத்ராஜ மாலை வச்சுட்டு ஏதாவது ஒரு மந்திரங்கள், நமசிவாய மந்திரமோ அல்லது ஏதாவது ஒரு சக்தி பெற்ற மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ண பண்ண சக்தி உங்க கையில அதிகமாகும். ஏன்னா கையில தான் நிறைய பாசிட்டிவ் அதிர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆசீர்வாதம் பண்றோம் இல்லையா, எல்லாரையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அதனால ஒரு சில பேர் கையில ஏன் ருத்ராஜனா கை நல்லா சக்தியா இருக்கணும் அப்படின்னு அதுக்காண்டி நான் அணியறேன் சொல்றாங்க. அது தவறான விஷயம். கண்டிப்பாக கையில் ருத்ராஜம் அணியக்கூடாது. ருத்ராஜம் இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய இந்த தொண்டை பகுதியில் தான் அணிய வேண்டும். கையில் அணிவது தவறான விஷயம். அப்படி யாராவது அணிஞ்சிருந்தீங்கன்னா அதை நீங்க அணியாதீங்க, கழுத்துல மட்டும் அணியுங்க. அடுத்து வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.